ஒரு ஊர்ல தாமு சோமுங்கிற அண்ணன் தம்பி இருந்தாங்க அவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு ரெண்டு பேருமே குடும்பம் குழந்தைங்கன்னு வாழ்ந்துட்டு இருந்தாங்க அண்ணன் ஒரு கஞ்ச பிஸ்னாரி அது மட்டும் இல்லாம எப்பவுமே தன்னை பத்தி மட்டும் தான் யோசிப்பாரு தன்னுடைய நல்லதுக்காக என்னவனா செய்வாரு ஆனா வெளியில நல்லவன் மாதிரி காட்டிக்குவாரு அவருடைய நடிப்பை பார்த்து எல்லாரும் அவரை நல்லவன்னு நம்பிடுவாங்க அவரோட தம்பி கூட அப்படிதான் நம்பிட்டு இருந்தாரு அதனால எதை பண்றதா இருந்தாலும் ஆலோசனை செய்வாரு அந்த அளவுக்கு இருந்தாரு அந்த மாதிரிதான் அவரு வீடு கட்டுறத பத்தி அண்ணன் கிட்ட பேச நினைச்சாரு அண்ணன் வீட்டுக்கு போனாரு அங்க அண்ணன் அண்ணி ரெண்டு பேருமே இருந்தாங்க நல்ல வேலையா வீட்ல இருக்கீங்க ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு வந்த ஒரு இடத்த வித்ததுல கையில கொஞ்சம் பணம் இருக்கு அந்த பணத்தை வச்சு வீடு கட்டலாம்னு இருக்கேன் அத பத்தி உங்ககிட்ட யோசனை கேட்க தான் வந்தேன் அப்படின்னு விஷயத்த சொன்னாரு தம்பி அத கேட்டதும் அண்ணன் யோசிச்சாரு நல்ல விஷயம் விஷயம்தான்ப்பா பணத்தை கையில வச்சிருந்தா செலவு தான் ஆகும் வீடு கட்டினா சொத்து சேர்ந்த தான் எந்த இடத்துல வீடு கட்டுறதா இருக்கேன்னு கேட்டாரு தெற்குல இருக்கிற இடத்துல இடத்துலதான் நல்ல பெரிய வீடா கட்டி விட்டா பசங்க பெரியவங்க ஆனா அவங்களுக்கு வசதியா இருக்கும்னு நினைச்சேன் ஆனா இடம்தான் வசதி படல இருந்தாலும் இப்போதைக்கு கட்டி விடலான்னு இருக்கேன் அப்படின்னு தன்னுடைய சொன்னாரு நீ சொல்றது சரிதான்பா தெற்குல இருக்க இடம் வசதிப்படாதுதான் வேணும்னா தென்னந்தோப்புக்கு பக்கத்துல இருக்கிற என்னோட இடத்துல வீடு கட்ட அங்கதான் இடமும் விசாலமா இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா வீடு கட்டலாம் அப்படின்னு பெருந்தன்மையா சொன்னாரு அத கேட்ட தம்பிக்கு அண்ணனை நினைச்சு பெருமையா இருந்துச்சு கேட்டதும் சட்டுன்னு தன்னுடைய இடத்தை தூக்கி குடுக்கற அண்ணன் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்னு நினைச்சாரு நீங்க சொன்னதே போதும்ன அது உங்க இடம் அங்க போய் நான் வீடு கட்டினா நல்லா தயக்கமா சொன்னாரு அத அட நீ நமக்குள்ள என்ன உன்னது என்னதுன்னு பேசிட்டு இருக்க சரி நீ சொல்ற மாதிரி இடம் என்னோடது வீடு கட்டுற செலவு உன்னோடது ரெண்டு குடும்பமும் ஒன்னா அங்க இருக்கலாம் அந்த மாதிரி பெரிய வீடா கட்டினா நாமளும் கூட்டு குடும்பமா இருந்த மாதிரி இருக்கலாம்னு யோசனை சொன்னாரு அவரு சொன்னது தம்பிக்கும் சரின்னு தோணுச்சு நீங்க சொன்ன மாதிரியே பெரிய வீடா கட்டி கூட்டு குடும்பமா இருக்கலான் இது எனக்கு தோணாம போச்சு பாருங்களே உடனே வேலைய ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சந்தோஷமா சொன்னாரு அவரு அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா அண்ணன் மனைவி இத பத்தி பேசினாங்க என்னங்க நீங்க உங்க தம்பி கேட்டதும் அவ்வளவு பெரிய இடத்தை அசால்ட்டா தூக்கி குடுக்கறீங்க இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்லைன்னு கோவமா சொன்னாங்க அதுக்கு அவரு அடியே நான் அவ்வளோ முட்டாளா

அப்புறமா நாம அந்த வீட்டை எடுத்துப்போம் எப்படி என் சாமர்த்தியம் அப்படின்னு சொன்னாரு மனைவிக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு இதெல்லாம் ரொம்ப தப்புங்க நமக்கு எதுக்கு உங்க தம்பி இது பெரிய நம்பிக்கை துரோகம் இப்படி எல்லாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா அவரு கேக்குறதா இல்ல இங்க பாரடி என் திட்டத்தை பத்தி என் தம்பிக்கு மட்டும் தெரிய வந்துச்சு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது ஜாக்கிரதை அப்படின்னு மிரட்டிட்டு போனாரு அவர் மிரட்டினதுனால அவங்களும் அமைதியா இருந்துட்டாங்க தம்பி கையில இருந்த காசெல்லாம் போட்டு வீடு கட்டி முடிச்சாரு அத பத்தி அண்ணன் கிட்ட சந்தோஷமா சொல்ல வந்தாரு வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிச்சுன்னு இனி அந்த வீட்டுல நம்ம ரெண்டு குடும்பமும் சந்தோஷமா வாழலாம் எப்ப அந்த வீட்டுக்கு வர போறீங்க அப்படின்னு கேட்டாரு தம்பி அதுக்கு அவரு என்ன மன்னிச்சிருப்பா ஒரு தப்பு நடந்து போச்சு அந்த இடம் கடன்ல இருக்கு கடன் குடுத்தவன் அந்த இடம் வேணும்னு பிரச்சனை பண்றான் இப்போதைக்கு அந்த வீட்டுக்கு போகாம இருக்கிறது தான் நல்லது மீறி அந்த வீட்டுக்கு குடி போனா கோர்ட்டு ஆகிடும் பெரிய பிரச்சனை சொன்னாரு கேட்டதும் தம்பிக்கு பெரிய அதிர்ச்சி ஆசையா வீடு கட்டி அந்த வீட்டுக்கு குடி போற நேரத்துல இப்படி ஒரு பிரச்சனையான்னு வருத்தப்பட்டாரு இருந்தாலும் அண்ணன் சொன்னதுனால பிரச்சனை முடியட்டோம்னு இருந்தாரு ஆனா கடன் குடுத்தவங்க அந்த வீட்டுல குடி இருக்கணும்னு பிரச்சனை பண்ணதா சொல்லி ஒரு குடும்பத்தை அண்ணன் அங்க குடி வச்சாரு தம்பியும் அப்பாவியா அண்ணனை நம்பிட்டு இருந்தாரு இப்படியே கொஞ்ச வருஷம் ஓடிருச்சு தம்பிக்கு அண்ணன் மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சது கடன் கொடுத்தவங்க என்ன சொன்னாரு ஆனா விசாரிச்சு பார்த்ததுல அப்படி ஒன்னும் தெரியலையே இதுல என்னவோ மர்மம் இருக்குன்னு யோசிச்சாரு இத பத்தி தன்னுடைய மனைவி கிட்டையும் பேசினாரு எனக்கு என்னவோ அண்ணன் மேல சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொன்னாரு அதுக்கு அவங்க இத இதத்தான் நானும் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன் அவரு நல்ல உங்களை ஏமாத்திட்டாரு அதுவும் உங்களுக்கு தெரியாமலேயே உங்களை ஏமாத்தி உங்களை வச்சே அவர் இடத்துல வீடு கட்டிக்கிட்டாரு இன்னும் உங்களுக்கு இது புரியல அப்படின்னு கேட்டாங்க அதுக்கப்புறமா தான் அண்ணனுடைய திட்டம் அவருக்கு தெளிவா புரிஞ்சது அவரை எவ்ளோ நம்பன என்ன இந்த அளவுக்கு ஏமாத்திட்டாரே இத நான் சும்மாவே விட மாட்டேன் அவரு எப்படி எனக்கு தெரியாம என்னை ஏமாத்தினாரோ அதே மாதிரி அவருக்கே தெரியாம அவரை ஏமாத்தி அந்த வீட்டை என் பேர்ல மாத்தி காட்டுற அப்படின்னு முடிவா சொன்னாரு அதுக்கப்புறமா அண்ணன் தன்னை ஏமாத்தினது தனக்கு தெரியாத மாதிரியே காமிச்சுக்கிட்டாரு அண்ணன் கிட்ட எப்பவும் போல பேசிட்டு இருந்தாரு இப்படியே கொஞ்சம் வருஷம் போச்சு அண்ணன் வியாபாரத்துல பிரச்சனை வர ஆரம்பிச்சது பண வரவு இல்லாம அண்ணன் கஷ்டப்பட ஆரம்பிச்சாரு அந்த சமயத்துல பொண்ணுக்கு கல்யாணம் வர வச்சிருந்தாரு அதனால வேற வழியே இல்லாம அந்த வீட்டை விற்க முடிவு பண்ணாரு ஆனா அவர் வீட்டை விற்க முடிவு பண்ணதும் அந்த வீட்டை பத்தி ஊருக்குள்ள புரளி வர ஆரம்பிச்சது அந்த வீட்டில பேய் நடமாட்டம் இருக்குன்னு எல்லாரும் பேசிக்கிட்டாங்க அதனால யாரும் அந்த வீட்டை வாங்க முன் வரல ஒரு நாள் தம்பி அண்ணனை பார்க்க வந்தாரு விஷயம் கேள்விப்பட்டேன்னு அந்த வீட்டை வாங்க யாருமே வரலையாமே ஊருக்குள்ள சொல்ற மாதிரி அந்த வீட்டில பேய் இருக்கறது உண்மைதான் நானே சில முறை அதை என் கண்ணால பார்த்துருக்கேன் அதனால அந்த வீட்டை வாங்க யாரும் வரப் போறதில்ல ஆனா உங்களுக்கு பணம் தேவை இருக்கு எனக்கு நீங்க நிறைய உதவி பண்ணிருக்கீங்க உங்க கஷ்ட நேரத்துல நானும் ஏதாவது உதவி பண்ணி அதனால நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன் அந்த வீட்டை நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு அத கேட்டதும் அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம் எப்படியோ வீட்டை வித்தா போதும்னு நினைச்சாரு ஆனா தம்பி சொன்ன விலைய கேட்டதும் அதிர்ச்சியா இருந்துச்சு என்னப்பா நீ இவ்ளோ கம்மியா சொல்றியே அந்த இடத்தோட வில கூட வராதே பானு சோகமா கேட்டாரு என்கிட்ட அவ்வளவுதான பணம் இருக்கு உங்களை நான் கட்டாயப்படுத்தல ஆனா நான் அந்த வீட்டை வாங்கினாலோ அந்த பேய ஓட்ட நிறைய கஷ்டப்பட்டாகணும் இதெல்லாம் யோசிச்சு பார்த்து உங்க முடிவை சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு யாருமே அந்த வீட்டை வாங்க போறது இல்லைன்னு அவருக்கு நல்லா தெரிஞ்சதுனால அந்த வீட்டை தம்பிக்கே கொடுக்க சம்மதிச்சாரு பணத்தை வாங்கிக்கிட்டு வீட்டை தம்பி பேர்ல எழுதி வச்சாரு அடுத்த கொஞ்ச நாள்ல தம்பி குடும்பத்தோட அந்த வீட்டுக்கு குடி போனாரு என்னதான் இருந்தாலும் பேய் இருக்க வீட்ட பணம் கொடுத்து வாங்கிருக்கீங்களே நமக்குதான் நஷ்டம் தம்பி மனைவி புலம்பினாங்க அத இந்த வீட்ல பேயா நான் கிளப்பி விட்ட புரளி இது நம்ம வீடு இவ்வளவு வருஷம் என்ன ஏமாத்தினதுக்கு கம்மியான பணத்தை கொடுத்து நான் தான் இந்த இடத்த வாங்கியிருக்கேன் எனக்கு இப்ப லாபமும் இல்ல நஷ்டமும் இல்ல நான் ஏமாந்த சொத்தை திரும்ப மீட் எடுத்துட்டேன் எனக்கு இது போதும் அப்படின்னு சந்தோஷமா சொன்னாரு கணவனோட சாமர்த்தியத்தை பார்த்த மனைவி சந்தோஷப்பட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க அந்த வீட்லயே சந்தோஷமா வாழ்ந்தாங்க ஒரு ஊர்ல பகவதிங்கிற ஒருத்தரு நெய் வியாபாரம் செஞ்சிட்டு இருந்தாரு மத்த மாதங்களை விட கார்த்திகை மார்கழி மாசத்துல தான் அதிகமா நெய் விற்பனையாகும் பகவதி இதுக்கு முன்னால ஒரு கூலி வேலை தான் பாத்துட்டு இருந்தாரு அதுல வருமானம் பத்துலன்னுதான் இந்த நெய் வியாபாரத்தை தொடங்கினாரு பகவதி இப்ப கொஞ்ச காலமாதான் நெய் வியாபாரத்தை செய்யறாரு கொஞ்ச நாள் ஆனாலும் வியாபாரம் எப்படி பண்ணணும்ங்கிற உக்திகளை நல்லாவே கத்து வச்சிருந்தாரு வாடிக்கையாளர்கள் கிட்ட நல்லா பேசி நெய்ய பத்தி எடுத்து சொல்லி எப்படியாவது ஒருத்தவங்க கிட்ட ஒரு பாட்டில் நெய்யாவது விற்காம விடமாட்டாரு அந்த அளவுக்கு பேச்சு திறமை பகவதி கிட்ட இருந்ததுனாலதான் இந்த நெய் வியாபாரத்தை அவர் நல்லா செய்ய முடிஞ்சது ஒரு நாள் பகவதி தெரு தெருவா நெய் வியாபாரம் செஞ்சிட்டு இருந்தாரு அப்போ அவரு நெய் சுவையான நெய் நெய் பசு பசுமையான நெய் பகவதி அப்படி கூவுறதே மற்றவங்களை நெய் வாங்க வச்சிரும் இப்படி அவரு கூவி கூவி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தப்போ ஒரு வீட்டு வாசல்ல ஒரு மாமி பகவதிய கூப்பிட்டாங்க ஏம்பா நெய்யு இங்க வாப்பா அதுக்கு அவரு என் பேரு நெய் இல்லம்மா பகவதி இதோ பாட்டில் அடைச்சு வச்சிருக்கேனே இதுதான் நெய் இத கூப்பிட்டா வராது நான் தான் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு கிண்டல் பண்ணினாரு அப்போ அந்த மாமி சொன்னாங்க அட இந்த நக்கலுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல இங்க வா அவரும் வந்தாரு நெய் எவ்வளவு ஒரு பாட்டில் நெய் நூறு ரூபான்னு பகவதி சொன்னாரு என்னது சரிதான் போ அதுக்கு நான் கடையிலேயே வாங்கிப்பேன் அதுக்கு பகவதி சிரிச்சுக்கிட்டே மாமி எந்த இருக்கீங்க பால் மோர் தயிர் வெண்ணெய் அப்புறமா வீட்லேயே நெய்ய தயாரிச்சு எடுத்துட்டு வந்தா அதுக்கு போய் இப்படி விலையை குறைச்சு கேக்குறீங்க இதுவே சூப்பர் மார்க்கெட்ல போய் இப்படி பேரம் பேசுவீங்களா அப்படின்னு கேட்டாரு சரி சரி வசப்பாட்டு பாடாத ஒரு பாட்டில கூடு இப்படித்தான் இருக்கும் பகவதியோடைய நெய் வியாபாரம் பகவதி வியாபாரம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனதுமே அவரோட மனைவி நெய் வியாபாரம் எப்படி போச்சுன்னு எல்லாம் கேட்க மாட்டாங்க எவ்வளவு வருமானம் கொண்டு வந்தீங்கன்னு கேட்க மாட்டாங்க பகவதி கொடுக்கிற பணத்தை அப்படியே செலவுக்கு வச்சுப்பாங்க அதுக்கான கணக்கும் அவர்கிட்ட காமிச்சிருவாங்க பகவதியோட மனைவி ரொம்ப நல்லவங்க ரொம்ப அமைதியானவங்க பகவதி ஏதாவது தப்பு செஞ்சாலும் அத பொறுமையா எடுத்து சொல்லுவாங்க வீட்ல நெய்ய தயாரிக்கிறதே அவங்கதான் நானும் உழைக்கிறேன்னு ஒரு நாளும் அவங்க சொல்லி காமிச்சதே இல்ல பகவதி மனைவி இல்லனா அவருக்கு இப்படி நெய் வியாபாரம் பண்ணணும்னு சிந்தனையே வந்திருக்காது பகவதி மனைவிதான் இந்த யோசனைய கொடுத்தாங்க அவங்க சொல்ற ஒவ்வொரு யோசனையில தான் பகவதி பொழப்பு நடத்துறாரு பகவதி கூலி வேலை செஞ்சு துவண்டு போய் இருந்தப்ப கூட அவர் மனைவிதான் அவருக்கு ஆலோசனை சொன்னாங்க பகவதியோட மனைவி நெய்ய தயாரிச்சு அதை பாட்டில்லையும் அடைச்சு வச்சிருவாங்க இதுக்காக அவங்க விடிய நாலு மணிக்கே அப்புறம் பகவதி அந்த அப்புறம்ல ஒரு பெட்டியில வச்சு விற்பனைக்கு எடுத்துட்டு போவாரு அதை கொண்டு போய் விற்பனை பண்றது மட்டும் தான் பகவதிக்கு வேலை ஆனா அதுக்கே அவரு தான் அதிகமா உழைக்கிறதா நினைப்பு நிறைய உழைச்சும் நிறைய பணம் வரலையேன்னு அவரு நினைச்சாரு இப்படி ரொம்ப வருஷமா நெய் வியாபாரத்தை தொடர்ந்த பகவதிக்கு சின்ன கடைகள்ல இருந்து பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் நிறைய ஆர்டர் வந்துச்சு பெரிய ஆர்டர்கள் வர ஆரம்பிச்சதும் நெய் தயாரிப்பு அதிகமாச்சு அதனால வர அதிகமான வருமானத்தை கணக்குல எடுக்காம நிறைய முதலீடு செய்ய வேண்டியதா இருக்கே அப்படின்னு பகவதி யோசிச்சாரு அது மட்டும் இல்லாம அதிக நெய் தயாரிப்புக்கு இவர் கொஞ்சம் உழைக்க வேண்டியதும் இருந்துச்சு பகவதி மனைவி விடியர் காலையில நாலு மணிக்கே எழுந்திருக்கும் போதே அவரையும் எழுப்பி விட்டுருவாங்க அதுவே அவருக்கு பெரிய தலைவலியா இருந்துச்சு நாட்கள் போக போக நெய் ஆர்டர் அதிகரிச்சது இப்படி நிறைய ஆர்டர்களை சமாளிக்க முடியாத பகவதி இப்படி யோசிச்சாரு வர வர ஆர்டர் அதிகமாகிட்டே போது ஆனா அதுக்காக நிறைய முதலும் உழைப்பும் போட வேண்டியதா இருக்கே ஆர்டரையும் விட்டுறக்கூடாது அதே சமயம் உழைக்கவும் கூடாது இதுக்கு என்ன பண்ணலாம் பகவதி ராத்திரி எல்லாம் அதே சிந்தனையில இருந்ததால காலையில சீக்கிரமா எழுந்துக்கிறதே இல்ல அதனால அவங்களே தனியா எல்லா வேலையும் செய்ய வேண்டியதா போச்சு அவங்களால முடியாத பட்சத்துல பகவதி கிட்ட இப்படி சொன்னாங்க ஏங்க ஆர்டர் அதிகமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா சீக்கிரமா எழுந்திருக்கலாம்ல தனியா என்னால எவ்வளவு தான் செய்ய முடியும் பகவதி அப்போ சரிம்மா புரியுது அதுக்குதான் நான் நல்லா யோசிச்சு ஒரு ஐடியா வச்சிருக்கேன் என்ன ஐடியா நெய் தயாரிக்க ஏதாவது அட போமா வாங்குற அளவுக்கு காசு எங்க இருக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன் அதை செஞ்சா நீ இப்படி கஷ்டப்படவே வேண்டாம் இரு வந்துடுற அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா வெளியே போனாரு அவர் போனதும் அவங்க மனைவி இப்படி யோசிச்சாங்க இவரு என்ன சொல்லிட்டு போறாரு கஷ்டப்படாம எப்படி உருப்பிட முடியும் திரும்ப வீட்டுக்கு வந்த பகவதி என்னென்னவோ பொருட்களை எல்லாம் வாங்கிட்டு வந்து ஏற்கனவே தயாரிச்சு வச்சிருந்த நெய்யோட அந்த பொருளையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு பாட்டில் அடைச்சாரு பகவதி இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்த அவரு மனைவி பதட்டப்பட்டு இப்படி சொன்னாங்க ஏங்க ஏங்க என்ன பண்றீங்க நெய்யில கலப்படம் பண்றீங்களா வேண்டாங்க அப்படி செய்யாதீங்க இதெல்லாம் பாவம் பகவதியோட மனைவி எவ்ளோ கெஞ்சியும் அத கேக்காம அவர் இந்த கலப்பட நெய்ய விற்பனைக்கு கொண்டு போயிட்டாரு பெரிய பெரிய ஆர்டர்கள் வந்த கடையில நெய் பாட்டில விநியோகம் செஞ்சுட்டு தெரு வழியா வீடு வீடாவும் விற்பனை செஞ்சாரு அன்னைக்கு முழுக்க வியாபாரத்தை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த பகவதி கை நிறைய பணத்தை எடுத்துட்டு வந்து அவர் மனைவி கிட்ட கொடுத்தாரு ஆனா அவர் மனைவி அந்த பணத்தை வாங்க மறுத்துட்டாங்க பகவதி கலப்பட நெய் விற்பனை செய்யறத விரும்பாத அவரோட மனைவி கொஞ்ச நாட்களா அவரு கூட பேசுறதே இல்ல ஒரு நாள் வியாபாரம் முடிச்சிட்டு பகவதி வீட்டுக்கு வந்தப்போ நிறைய நெய் பாட்டில்களை விற்பனை செய்யாம திரும்ப வீட்டுக்கு கொண்டு வந்தாரு அப்போ கோவமா பகவதி மனைவி கிட்ட சத்தம் போட்டாரு இப்ப சந்தோஷம் அவனுக்கு காலையில போகும்போதே போதே வாய வச்ச எந்த கடைக்காரனும் வாடிக்கையாளர்களும் யாருமே நெய்ய வாங்க மாட்டேன்னு சொல்லி என்ன திட்டி அனுப்பிட்டாங்க அதுக்கு பகவதி மனைவி சொன்னாங்க அது எப்படிங்க வாங்குவாங்க கலப்படம் செஞ்ச நெய்ய விற்பனை பண்ணா வாடிக்கையாளருக்கு தெரியாமல போகும் அவங்களும் மனுஷங்க தானே மறுநாள் காலையில பகவதி நெய் விற்பனை செய்ய போகவே இல்ல அவரும் அவர் மனைவியும் வீட்ல இருந்தப்போ போலீஸும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் அவங்க வீட்டு வாசல்ல வந்து நின்னாங்க அப்போ ஒரு அதிகாரி பகவதி கிட்ட இப்படி சொன்னாரு நீதான் பகவதியா கலப்படம் பண்ண நெய்ய மக்களுக்கு கொடுத்து அவங்க ஆரோக்கியத்தை தப்ப பண்ண நாங்க நடவடிக்கை போலீஸ் இவரை கைது பண்ணுங்க அதுக்கப்புறம் பகவதியோட மனைவி கணவர் செஞ்ச காரியத்துக்காக ரொம்ப வருத்தப்பட்டுகிட்டே இருந்தாங்க நாட்கள் போனதும் பகவதி தண்டனைய முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாரு வீட்டுக்கு வந்ததுமே அவர் மனைவி இங்க அளவுக்கு அதிகமா ஆசைப்படவும் கூடாது நம்ம சுயநலத்துக்காக மத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணவும் கூடாது அதுக்கப்புறம் பகவதியும் அப்படி ஒரு தப்பு செய்யறதில்ல அவரும் அவர் மனைவியும் நேர்மையா உழைச்சு நிம்மதியா வாழ்ந்தாங்க